குஜராத் சட்டசபை தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் பாஜக உண்மையிலேயே பெரும் நன்றியை சொல்ல வேண்டியது நோட்டா பகுஜன் சமாஜ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தான் இந்த கட்சிகளால் தான் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் சொற்ப வாக்குகளில் தோல்வியை தழுவ பாஜக எளிதாக வென்று ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது என்கின்றன தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் குஜராத்தில் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களைப் பெற்று பாஜக ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் எழுபத்தி ஏழு தேசியவாத காங்கிரஸ் ஒன்று பாரதிய பழங்குடி கட்சி இரண்டு சுயேட்சைகள் மூன்று இடங்களை பெற்றுள்ளன குஜராத்தில் ஆட்சி அமைக்க தேவையான மொத்த இடங்கள் தொன்னூத்தி இரண்டு இதற்கும் கூடுதலாக ஏழு தொகுதிகளை பெற்று அரியாசனத்தில் பாஜக அமர்ந்துவிட்டது உண்மையில் இந்த தொகுதிகள் என்பது நோட்டா பகுஜன் சமாஜ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டு காங்கிரசின் வெற்றி வாய்ப்பை பறித்ததால் பாஜகவுக்கு கிடைத்தவைதான் தோல்கா தொகுதியில் முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது பாஜக எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பது ஓட்டுகளும் காங்கிரஸ் எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி மூன்று ஓட்டுகளும் பெற்றுள்ளன சுயேட்சிகள் நான்காயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டும் பகுஜன் சமாஜ் மூன்றாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டுகளும் நோட்டா இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டுகளும் தேசியவாத காங்கிரஸ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் பெற்றுள்ளன இங்கு பகுஜன் சமாஜ் தேசியவாத காங்கிரஸ் நோட்டா இல்லையெனில் பாஜக நிச்சயம் மண்ணை கவியிருக்கும் அதேபோல பதேபுரா தொகுதியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு வாக்குகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இங்கு பாஜக அறுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்குகளும் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளன இந்த தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ் பெற்ற வாக்குகளோ இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பகுஜன் சமஜ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு நோட்டா நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது தேசியவாத காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் இரண்டும் காங்கிரசுடன் கைகோர்த்திருந்தால் பாஜக தலை தெரிக்க ஓடியிருக்கும் அதேபோல போட்டார் தொகுதியில் தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்துள்ளது இங்கு பாஜக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளும் காங்கிரஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு வாக்குகளையும் பெற்றுள்ளது பிற தொகுதிகளைப் போலவே இங்கும் பகுஜன் சமாஜ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர்களே வெற்றிக்கான வாக்குகளை பெற்றுள்ளனர் விஜாப்பூரில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்துள்ளது இந்த தொகுதியில் பாஜக எழுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் காங்கிரஸ் கட்சி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளும் பெற்றுள்ளன தேசியவாத காங்கிரஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் பகுஜன் சமாஜ் அறுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளும் நோட்டா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகளையும் பெற்றுள்ளது நேற்றைய வாக்கு எண்ணிக்கையில் மாநில கட்சிகளை பின்னுக்கு தள்ளி நோட்டா பிரதான இடம் பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்